கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே நான் வாழ்த்து வரவேற்கிறேன். நமது தமிழ்நாடு அரசு சில நிபந்தனைகளோடு நமது ஆலயத்தினுடைய வழிபாடை நடத்தலாம் என்று நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள், கட்டளையை தந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் வருகின்ற வாரத்திலிருந்து நாம் இந்த சிறப்பு ஆராதனைகளை நடத்த நாம் முயற்சி செய்திருக்கிறோம். குறிப்பாக இந்த ஆலயத்திலே வருகிறவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்த ஒரு பதகை முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது, ஆலயத்திற்கு வருகிறவர்கள் முகக்கவசம் எப்பொழுதும் அணிந்திருக்க வேண்டும், 6 அடி இடைவெளி விட்டு செயல்பட வேண்டும், மற்றவரை தொட்டு பேசுதல், கை குலுக்குதல் மற்றும் அருகில் நின்றல் கூடாது, காய்ச்சல், சளி, இருமல், திணறல் உள்ளவர்கள் வருவதை தவிர்க்கவும், 65 வயதுக்கு மேல் மற்றும் 10 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் வீட்டில் ஆராதனை செய்யவும், தெர்மல் செக் செய்த பின்னர் உள்ளே வர செல்லவும், கைகளை சுத்திகரிப்பான் சானிடைசர் மூலம் சுத்தம் செய்து கொள்ளவும், ஆலயத்தில் எந்த பொருளையும் புத்தகங்களையும் தொட வேண்டாம், ஆலயம் ஆரம்பிக்கும் பொழுது முடியும் பொழுதும் கூட்டமாக இருக்காமல் ஒவ்வொருவராக இடைவெளி விட்டு செல்லவும், தங்கள் காலணிகளை வெளியில் தனியாக வைக்கவும் அல்லது வாகனங்களிலேயே விட்டு வரவும், ஆலய ஆராதனை தொடங்குவதற்கு முன்பாக குறைந்தபட்சம் 15 நிமிடத்திற்கு முன்பே வந்து சோதனைக்கு பின் உள்ளே செல்லவும். ஆலயம் சகல விதத்திலையும் ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது, நாம் அதை பேணி காப்போம். பிரியமானவர்களே, நமது வாகனங்களை வழக்கம்போல் நாம் வைக்கின்ற இடம் நமது ஆலயத்திற்கு எதிரே இருக்கின்ற ஆக்சிஸ் பேங்க் ஏடிஎம் சென்டருக்கு அருகாமல் இருக்கின்ற இடம். அதிலே உடைய வாகனங்களை நீங்கள் வழக்கம் போல நீங்கள் வைக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஆலயத்துக்கு உள்ளே வருகிறவர்கள் இந்த கைகளை சுத்தம் செய்வதற்கு தண்ணீர் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தண்ணீரிலே உங்களுடைய கைகளை கழுவி நீங்கள் வரும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆலயத்திற்கு வெளியிலே இந்த வராண்டாவிலே இந்த சானிடைசர் வைக்கப்பட்டிருக்கு, இதில் நாங்கள் நீங்கள் சுத்தம் செய்து கொள்ளலாம். அதுக்கு பிறகு இந்த புத்தகத்தில் நீங்கள் உங்களுடைய பெயர்கள் எல்லாவற்றையும் நீங்கள் எழுதலாம், பெயர்கள், உங்களுடைய அலைபேசி எண்களை எழுதலாம். அதற்கு பிறகு இங்கே ஒரு சானிடைசர், ஆட்டோமேட்டிக் சானிடைசர் வைக்கப்பட்டிருக்கு, இதில் நீங்கள் இதுலேயும் நீங்கள் தூய்மை செய்து கொள்ளலாம். அதுக்கு பிறகு டெம்பரேச்சர் பார்ப்பதற்கு இந்த கருவி இருக்கிறது. இதை பயன்படுத்துகிற பொழுது இதில் உங்களுடைய டெம்பரேச்சர் என்னவென்று காட்டிவிடும். இந்த கருவியும் புதிதாக வாங்கப்பட்டிருக்கிறது டெம்பரேச்சர் பார்ப்பதற்காக. நீங்கள் அருகில் வந்து உங்களுடைய முகத்தை நீங்கள் காட்டினால் இதில் இப்பொழுது 97.8 என்று காட்டுகிறது. ஆகினால ஒருவேளை உங்களுடைய டெம்பரேச்சர் அதிகம் இருக்கும் என்று சொன்னால் இந்த ஒளி அதுக்காக எழுப்பப்படும். எழுப்பின உடனே உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது என்றோ குறைவாக இருக்கிறது இது காட்டிவிடும். அதாவது முகக்கவசம் அணியாதவர்கள் ஆலயத்திற்கு உள்ளே அனுப்பப்பட மாட்டார்கள். ஆகினாலே தகுந்த விதிமுறையின்படி இந்த ஃபேஸ் மாஸ்க் அல்லது முகமுடியை அணிந்து வரும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய கைகள் எல்லாவற்றையும் தூய்மைப்படுத்திய பிறகு ஆலயத்தில் வந்து உட்காருவன் அப்படி உட்கார்கிற பொழுது இந்த இடைவெளி கணக்கில் நீங்கள் அமரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஒருவருக்கும் மற்றவருக்கும் ஏறக்குறைய 2 மீட்டர்கள் அளவில் இதை நாம் வைத்திருக்கிறோம். அதே போல் அடுத்த 2வது நபருக்கும் 3வது நபருக்கும் இருக்கின்ற இடம் இவ்வளவு தூரம் இருக்கிறது. அதனால் இந்த பெஞ்சில் இந்த டிக் மார்க் போட்டிருக்கிற இந்த இடத்துல நீங்கள் அமரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த உட்கார்ந்து இந்த 3 பேருக்கு நடுவில் அடுத்ததாக இந்த இடம் இருக்கும். தயவுசெய்து இதை யாரும் பிரித்து கொண்டு உள்ளே செல்ல வேண்டாம். இந்த இடம் வந்து காலியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்முடைய கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஆகினாலே இதை யாரும் பைபாஸ் பண்ணி வர வேண்டாம். நீங்கள் பார்க்குறபடி திரும்பமாக அடுத்த மனிதனுக்கும் அடுத்தவருக்கும் இருக்கின்ற இடைவெளியை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஸோ இந்த இதன் அடிப்படையில் நீங்கள் உட்கார் என்று சொன்னால் தொற்று நோய் அதிகமாக பரவாமல் இருப்பதற்கு நமது முயற்சியானது வெற்றியடையும் என்பதில் சந்தேகமில்லை.